கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா பேப்பர் மில்ஸ் ரோடு. பேப்பர் மில்ஸ் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்காக வந்துருக்கு. ரன்னிங் மேரேஜ் ஹால் நல்லா பாருங்கள், எவ்வளோ பிஸியான ஒரு ஏரியா, நல்லா பிஸியான ஒரு ஏரியா. எப்பயுமே வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து நான் மதியானம் 12 மணிக்கு எடுக்கிறேன், நல்ல வெயில், எவ்வளோ வெஹிக்கிள் போயிட்டுருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில், கமர்ஷியல் ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்காக வந்திருக்கு. இந்த கல்யாண மண்டபம் தான் நம்ம ரெண்ட்டுக்கு பார்க்குறோம். கல்யாண மண்டபத்தை ரெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. மொத்தம் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. 15 கார் பார்க்கிங்லேருந்து 20 கார் பார்க் வரைக்கும் உள்ளே நிறுத்தலாம். யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே போய்ட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். பட் சூட்டபிள் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, ஒரு டிவி ஷோரூமு, இல்லை ஒரு ரிலையன்ஸ் இவங்கள மாதிரி ஒரு கார்பரேட்டு டெக்ஸ்டைல் குரூப்பு, இவங்களுக்கெல்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ரெண்டல் பில்டிங் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தரமான இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சூஸ் பண்ணலாம். நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே அந்த வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த டைமில் நல்லா வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இப்போ மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வெளியிலையும் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் பேங்க்லாம் இருக்குது. பேங்க்குக்கும் வந்துட்டு கொடுக்கலாம். டூ வீலர் ஷோரூம் இருக்குது. அது மாதிரி டூ வீலர் ஷோரூம் ஏதாவது ஹோண்டா இருக்குது, ஹீரோ, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தரமணி வந்து உள்ளே வரலாம். எக்ஸ்க்ளூசிவ் புரோக்கர் ஃபார் திஸ் குரூ. இந்த பில்டிங்க்கு நாங்கள் தான் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்டே பேசலாம். செல்லர்கிட்ட பேசணுனாலும் அவரோட நம்பர் இருக்குது, அதையும் பேசலாம் நீங்கள். பட் ஆனால் அவரும் வந்துட்டு எங்ககிட்ட தான் பேச சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்வேவாக எங்ககிட்டே நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இதில் எதுவும் வந்து ஒளிவு மறைவு அது மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு செல்லர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் சொல்ல போகிறோம். உள்ளே ஒரு விநாயகர் டெம்பிள் வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு விநாயகர் டெம்பிள். பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ரூமு, அது வந்து இபி ரூமு. ஜென்செட் இருக்குது. பவர் வந்து 95 HP வரைக்கும் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 10-15 கார் நிறுத்தலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, பின்பக்கம் ஒரு ரோடு இருக்குது. பின்பக்கம் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பின்னாடி வந்து ஒரு கிரவுண்டு வேக்கன்ட் லேண்ட் வச்சுருக்காங்க. இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா டூ வீலர் நிறுத்திக்கலாம். பின்பக்கம் வழியாக வந்தீங்க அப்படின்னா காரும் நிறுத்துக்கலாம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாருங்க, நல்லா காலி இடம் வச்சுருக்காங்க. இங்கே டூ வீலர் வேணுனாலும் நீங்கள் மண்டபம் வழியாக உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கலாம். பில்டிங் வழியாக இல்லை, நான் காரும் நிறுத்ததுக்கு எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா பின்பக்கம் வழி இருக்குது. இது ரோடு. இவரை பற்றி இங்கே கார் வரணும்னு போட்டு வச்சுருக்காங்க. இது இவரோட ஓன் லேண்டு. இது ரோடு. இந்த ரோடு வழியாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திக்கலாம். இங்கே ஒரு 6-7 காருக்கு மேலே நிறுத்தலாம். நீங்கள் ஒரு 10 காருக்கு இங்கே நிறுத்தலாம். பில்டிங்கோட பேக் சைடு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரு கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அழகாக நீங்கள் என்ன மாதிரியான கமர்ஷியல் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் இருக்குது. நம்ம இப்போ படிக்கட்டு வழியாகவே போகலாம். நல்ல பெரிய படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, தாராளமாக ஏறலாம் மேலே. மொத்தம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். லிஃப்ட் பாருங்கள். லிஃப்டிங் உள்ளே வந்தோடனே பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்யாண மேடை. நீங்கள் வந்து இது ஹாஸ்பிட்டலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிளினிக் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. மெயின் ரோடுலேருந்து திறந்தீங்கன்னா மெயின் ரோடு, அப்படியே மெயின் ரோடுலேருந்து அப்படியே உள்ளே வரலாம். அப்படியே இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. ஏன்னா ஷோரூம் வைக்கிறீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். திறந்து விட்டிங்கன்னா மெயின் ரோடுலேருந்து அப்படியே மேலே கார் பார்க்கிங் விட்டுட்டு கார்லேருந்து இறங்கிட்டாங்கன்னா மெம்பர்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடலாம். கார் டிரைவர் மட்டும் கார் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் வழி இருக்குது, அந்த பக்கமும் வழி இருக்குது. ரெண்டு பக்கமும் வழி இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஷோரூமாக இருந்ததுன்னா டைரெக்டாக ஷோரூம் வர்றதுக்கு கீழேருந்து டைரெக்டாகவே அப்ரோச் இருக்கு உங்களுக்கு. இது ஏசி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லி ஏர் கண்டிஷன். ஜென்செட் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு. ஸ்டேஜும் இருக்குது.
இங்கே ஏதாவது நீங்கள் வைக்கும்போது பில்லிங் செக்ஷன் கூட இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் பில் பண்ணுற ஏரியாவாக இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அங்கேயும் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பார்த்துடலாங்க. மேலே வந்து ரெண்டு ரூம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு ரூம் இருக்குது. மேலே ஒரு ரூம், ஒரு பாத்ரூம், அது மாதிரி ரெண்டு ரூம் இருக்குது. ரூமு, இது பாத்ரூம் காரியட்டு வித் கேஜ் ரோட் இருக்கு. ஒரு ரூம் இது மாதிரி பக்கத்துலேயும் இன்னொரு ரூம், மாப்பிள்ள ரூம் இருக்கு. கார் பார்க்கிங் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மெயின் ரோடு எப்பயுமே வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. பக்கத்தில் டோமினோ பீஸா இருக்குது, கேஎஃப்சி ஷோரூம் கூட போடலாம். ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துருவோம். செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இது சின்ன ஒரு டிசர்ட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஸ்டேஜ் மேலே போகலாம். இந்த பால்கனி தான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பால்கனி கட்டியிருக்காங்க. மீதி எல்லாமே 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து டைனிங் ஏரியா, வெளியில் தனியாக ஹேண்ட் வாஷுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு ஹோட்டலாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க, வெட்டிங் பிரியாணி, அது மாதிரி கூட நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். இதுவும் ஃபுல்லே வந்து ஏர் கண்டிஷனர் தான். இது வந்து சும்மா அந்த பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க, நல்லா லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிச்சன் ஏரியா. நீங்கள் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்பெட் ஹோட்டலுக்கும் பண்ணலாம் தாராளமாக. மேலே போய்ட்டு மொட்டை மாடி பார்க்கலாம். எல்லா செட்டப்பும் இருக்குது, சிசிடிவியோடு இருக்குது ஃபுல்லாக. ரெண்ட் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் ஸ்கொயர் ஃபீட் 70 ரூபாய், 70 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. 70 ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் இருக்குது. இதெல்லாம் நெகோசியேஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் செல்லரை மீட் பண்ணும்போது உட்காந்து அவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். கீழேயும் பாத்ரூம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் மேலேயும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பாத்ரூம்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட்டு அங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது. இதில் மேலேயும் பெரிய ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஏதாவது குடோன் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு ரூம் இருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர் ஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.